வணக்கம் மாணவர்களே இந்து கல்லூரியை சேர்ந்த வை வேணுலான் ஆகிய நான் தரம் பத்தில் விஞ்ஞானம் கற்கும் மாணவர்களுக்காக உங்களுடைய முதலாவது அழகான உயிரின இரசாயன அடிப்படை என்னும் பாடத்தை பற்றி கலந்துரையாட விளைகின்றேன் உயிர் இரசாயனம் அங்கு ரெண்டு பதங்கள் இருக்கின்றது உயிர் உயிருள்ள அனைத்தும் அதாவது தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் பங்கசுக்கள் யாவும் உயிருடையவை அப்போ உலகில் உயிருள்ளவை இருக்கின்றன உயிரற்றவையும் இருக்கின்றன உயிரற்றவையிடவும் ரசாயன பதார்த்தங்கள் இருக்கின்றன உயிர் உள்ளவையிடமும் ரசாயன பதார்த்தங்கள் இருக்கின்றன அதற்குரிய சில அடிப்படைகளை பற்றிய இப்பாடத்தில் கற்க இருக்கின்றோம் இப்பாட அழகை கற்பதனால் நீங்கள் இந்த உயிர்ச்சடப்பொருட்கள் அதாவது உயிருள்ள அங்கிகள் அங்கிகள் என்றாலே உயிருடையவைதான் அதுக்கு உயிருள்ள அங்கிகள் என்று சொல்லத் தேவையில்லை அங்கி என்றாலே உயிருடையது தான் அவை கொண்டுள்ள பிரதான சேதனை சேர்வைகள் பற்றி கூறுவீர்கள் உயிரியல் மூலக்கூறுகள் என்றால் என்ன அவற்றின் பங்களிப்பு பற்றி கூறுவீர்கள் முக்கியமாக இந்த பாடத்தில் காபோவைதரேட்டின் இரசாயன அடிப்படை பற்றி விளக்குவீர்கள் குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் சோதனைகளை பற்றி நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்வோம் இயற்கையில் ஏராளமான மூலகங்கள் காணப்படுகின்றன நீங்கள் வாழுகின்ற பூமி தரை நீர் வழி இந்த உயிரின மண்டலத்தில் ஏராளமான மூலகங்கள் காணப்படுகின்றன அந்த மூலகங்கள் விஞ்ஞானிகள் தொண்ணூற்று ரெண்டு எனவும் அதில் இருபத்தஞ்சு மூலகங்கள் எமது உடலில் எமது என்று சொல்லும் பொழுது அங்கிகளின் உடலில் காணப்படுகின்றன எனவும் விஞ்ஞானிகள் அறிந்துள்ளனர் இப்போ மூலகங்கள் என்றால் உதாரணமாக ஒன்று ரெண்டை சொல்லுவோம் வழியில் உள்ள மூலகங்கள் என்ன ஒட்சிசன் நைதரசன் ஐதரசன் காபனி ஒட் சைட் என்றால் காபன் ஐதரசன் இதுதான் மூலகங்கள் பிள்ளைகள் இந்த மூலகங்களுள் முக்கியமாக எமது உடலில் உள்ள வெட்டை நான் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் காபன் ஐதரசன் ஆக்சிசன் நைதரசன் என்பவை முதன்மையாக இருந்தாலும் இன்னும் அதாவது எல்லாமாக இருபத்தைந்து மூலகங்கள் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் பரிசோதனை வாயிலாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது உங்கள் பாட புத்தகத்தில் உள்ளது என்ன வீதத்தில் காணப்படுகிறது அதாவது மனித உடலில் இந்த மூலகங்கள் என்ன உடலில் காணப்படுகின்றது என்ன மூலகம் அதிக அளவில் காணப்படுகிறது எந்த மூலகம் குறைவாக காணப்படுகிறது எந்த மூலகம் மிக மிக குறைவாக காணப்படுகிறது என்ற அறிவு எங்களுக்கு தேவை இந்த பை வரைவின்படி அறுபத்தைந்து வீதம் ஒட்சிசன் அறுபத்தைந்து வீதம் ஒட்சிசன் என்ற மூலகம் காணப்படுகிறது அது பல்வேறு சேர்வைகளாக இருக்கலாம் இப்போ நீர் என்று சொன்னால் டூ ஓ நாங்கள் ஆக்சிஜன் இருக்கின்றது குளுக்கோஸ் என்று சொன்னால் சி சிக்ஸ் ஏச் டுவெல் ஓ சிக்ஸ் அங்கு ஆக்சிஜன் இருக்கின்றது சோடியம் ஆக்ஸைட் மக்னீசியம் ஆக்சைடு எல்லாவற்றிலும் ஆக்சிஜன் இருக்கின்றது அப்போ நாங்கள் தனியாக ஓக்சிஜனை பார்க்குறோம் அப்போ அது உடலில் குளுக்கோஸ் ஆகவோ அல்லது வேறு உணவு பதார்த்தங்களாக ஒட்ஸன் எங்கெங்கு நீராகவோ அல்லது வேறு பாய்மங்களிலோ அல்லது நொதியங்களிலோ இருக்கிற ஆக்ஸிஜன் அளவு வந்து அறுபத்தைந்து வீதம் பிள்ளைகளை அதுதான் அதிகம் அடுத்து அதிகமாக காணப்படுவது காபன் இப்போ காபன் வந்து உயிர் ரசாயனத்தில் ஒரு முக்கிய கூறு காபனுடைய சேர்வைகள் இப்போ குளுக்கோஸ் சுக்ரோஸ் நாங்கள் உண்கின்ற உணவுகள் நாங்கள் பான் சாப்பிட்டால் அது காபோவைதிரேட் அங்கு பிரதானமாக இருப்பது காபன் தான் அது பதினெட்டு வீதம் அவ்வாறு பத்து வீதம் ஐதரசன் மூன்று வீதம் நைதரசன் வளிமண்டலத்தில் எழுபத்தெட்டு வீதம் இருக்குது ஆனால் எமது உடலில் அன்னளவாக மூன்று வீதம் நைதரசன் காணப்படுகின்றது நாலு வீதம் வேறு வேறு மூலகங்களைப் பற்றி எல்லா மூலகங்களை பற்றியும் பொதுவாக நாங்கள் கல்சியம் முந்தி படித்திருக்கிறீர்கள் ஒன்பதாம் வகுப்பில் குருதி சுற்று ஓட்டத்தில் அந்த சிவப்பு நிற காரணி என்ன காரணி ஈமோகுளோபின் அதனுடைய உற்பத்திக்கு இரும்பு வேணும் இரும்பு அப்போ இரும்பு ஒரு மூலகம் அப்போ நாங்கள் இரும்பு சத்து எடுத்தால் தான் நாங்கள் குருதி சோகையிலிருந்து தப்பி பிழைக்கலாம் இரும்பொரு மூலகம் எலும்பு பல் வளர்ச்சிக்கு கல்சியம் அப்போ அதுதான் வேறு எடு நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்போ இந்த மூலகங்கள் கல்சியம் நாகம் அயடின் உங்களுக்கு தெரியும் அயோடீன் குறைபாட்டால் தொண்டை கடலை ஏற்படுகிறது என்று அப்போ வேறு மூலகங்கள் மிகவும் குறைந்த அளவில் எங்களுக்கு தேவை இந்த அட்டவணையின்படி நீங்கள் கற்றுக்கொள்வது யாதினில் அதிகமாக காணப்பட்டவை எவை காணப்படுகிறவை எவை எங்கு மனித உடலில் உதாரணமாக இது ஒரு மனித உடல் என்று சொன்னாலும் பொதுவாக இது அங்கிகளில் இந்த நூற்று வீதத்திற்கால் காணப்படும் சிறிய வேறுபாடு காணப்படக்கூடும் அதனால் இந்த ரசாயன சேர்வைகள் புவியில் காணப்படுகின்ற எல்லா சேதனைகள் சேர்வைகளையும் சேதனை சேர்வைகள் என்றால் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு போமா சுண்ணாம்பு கல் கல்சியம் கார்பனேட் அல்லது கல்சியம் ஐதரோட்சைட் கல்சியம் ஒட்சைட் கறி உப்பு சோடியம் குளோரைட் பேக்கிங் பவுடர் அதாவது சமையலுக்கு பாய்ப்போம் சோடியம் இரு காபனேட் சலவை சோடா சோடியம் காபினேட் இதெல்லாம் ரசாயன பதார்த்தங்கள் எவ்வளவு ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் பாவிக்கின்றோம் தூய்மைப்படுத்துகிறதுக்கு பாவிக்கிறோம் கழுவுதுக்கு பாவிக்கின்றோம் சில பதார்த்தங்கள் சுவை ஊட்டியாக பாவிக்கின்றோம் எவ்வளவு ரசாயனம் சில வாசனைப் பொருட்களாக பயன்படுத்துகின்றோம் இதெல்லாம் ரசாயன சேர்வை எங்கள்கிட்ட உடம்பிலேயும் இந்த ரசாயன சேர்வைகள் இருக்கின்றன அதனால் இந்த எல்லா ரசாயன சேர்வைகளையும் நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் இது மிக மிக முக்கியமான ஒரு பாகுபாடு என்பதை நீங்கள் மனத்திற்கொள்ள வேண்டும் ரசாயனம் என்றாலே அது இரு பெரும் பிரிவுகளில் தான் காணப்படும் ஒன்று ஓகேனிக் கெமிக்கல்ஸ் சேதனச் சேர்வைகள் ஓகேனிக் கெமிக்கல்ஸ் என்பது சேதன சேர்வைகள் அடுத்தது இன்னோர்கானிக் அசேதன சேர்வைகள் சேதன சேர்வைகள் அசேதனச்சேர்வுகள் மறந்து விடாதீர்கள் ரசாயன பதார்த்தங்கள் யாவும் இரசாயன சேர்வைகள் யாவும் இரு பெரும் பிரதான பிரிவுகளில் தான் கற்கப்படுகின்றது ஆராயப்படுகின்றது ஆராய்ச்சி செய்யப்படுகின்றது எனவே இவற்றுக்கு சில உதாரணங்களை பார்த்தால் எங்களுக்கு சற்று விளக்கமாக இருக்கும் சேதனை சேர்வை அப்பென்றால் என்ன ஐதரோ காபன் அதாவது ஐதரசன் அணுவும் காபன் அணுவும் பிணைப்பில் காணப்படக்கூடிய சேர்வை இந்த படத்தில் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு எளிமையான படம் உண்டை காட்டியிருக்கிறேன் அதில் பாருங்கள் ஒரு காபனனு ஒரு ஐதரசனனுவுடன் இரசாயன பிணைப்பில் காணப்படுகின்றது அவ்வாறு காணப்படுகின்ற சேர்வைகள் இது ஒரு எளிமையானது மிக மிக எளிமையானது இது மிக சிக்கலான பெரிய சேர்வைகள் எல்லாம் இருக்கின்றன இதுவை ஐதரோ காபன்கள் இவ்வாறான ஐதரோ காபன்களே சேதன சேர்வைகள் என அழைக்கப்படும் உதாரணம் மெதேன் வாயு சிஹெச் ஃபோர் அப்போ காபன் ஒன்று நாலு ஐதரசன் அணுக்கள் சேர்ந்து அந்த மெதேன் வாயுவை உருவாக்குகின்றது அப்போ அது ஒரு சேதன சேர்வை இவ்வாறு அசேதன சேர்வை அசேதன சேர்வை என்றால் சேதன பதார்த்தங்கள் அல்லாதவை உதாரணம் கறிவுப்பு நாங்கள் கரைக்கி போடுறோம் நாங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உதாரணம் கறிவிப்பு சோடியம் குளோரைட் அதில் கார்பனும் இல்லை ஐதரசனும் இல்லை அதனால் அது அசைதனக்கூறு சோடியம் குளோரைட் சுண்ணாம்பு கல் கல்சியம் கார்பனேட் கல்சியம் கார்பன் ஆக்சிசன் நீங்கள் எட்டாம் வகுப்பில் இந்த சேர்வைகள் மூலகங்கள் பற்றி கற்றுள்ளீர்கள் அது எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்ய போகிறது பிள்ளைகளே நிலநாடுகளில் அமில மலையை நடுநிலையாக்குவதற்காக கல்சியம் ஐதரோக்சைடு பாய்ப்பு சிஏ ஓஎஸ் கால்சியம் ஆக்ஸிசன் ஐதரசன் அங்கு ஐதரசன் இருக்கிறது காபன் இல்லை எனவே அது ஒரு அசேதன சேர்வை நான் உதாரணத்துக்கு ரெண்டு ஒன்று சொன்னேன் சேதனம் அசேதனம் சேதனம் என்றால் ஐதரசன் காபன் ஐதரசனும் காபனும் பிணைப்பில் உள்ளவை ரசாயன பிணைப்பில் உள்ளவை ஐதரோ காபன்கள் அசேதனச் சேர்வு என்பது ஐதரோ காபன் அல்லாத ஏனைய சேர்வைகள் கரியுப்பு மற்றும் பல உப்புகள் அமோனியம் குளோரைட் அமோனியம் சல்ஃபேட் சப்பு சல்ஃபேட் எல்லாம் படித்திருக்கிறீர்கள் இப்போ அசேதன சேர்வைகள் எமது உடலுடன் தொடர்புடைய சில அசேதன சேர்வைகளை பற்றி நோக்குவோம் எமது உடலுடன் தொடர்புடைய கூறுகள் எல்லா கூறுகளும் எமது உடலுடன் தொடர்புடையவை அல்ல சில அசேதனக்கூறுகள் நமக்கு மிகவும் அவசியம் நீர் நீரின்றி அமையாது உலகு நீர் இல்லாமல் ஒரு உலகு இருக்கிலுமா இல்லை நீரில்லாமல் ஒரு உயிரினம் வாழ முடியுமா இல்லை செவ்வாயில் கூட நீர் இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க நீர் இருந்தால் அங்கே உயிரினம் இருக்கு என்பது அவர்களுடைய அடுகள் எனவே நீர் என்பது மிக மிக முக்கியம் அவருடைய தொழிற்பாடுகள் பற்றி பின்னுக்கு நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய எல்லா தொழிற்பாடுகளும் நீர் மையமாக தான் இருக்கின்றது நாகரிகங்கள் கூட நீரை ஆறுகளை வைத்துத்தான் வளர்ந்தது உதாரணம் நயில் நதி நாகரிகம் அடுத்தது வாயுக்கள் ஆக்சிசன் எல்லாம் இருக்கு ஓட்சிசன் சுவாசத்துக்கு மிக மிக முக்கியம் நாங்கள் வெளிச்சுவாசத்தில் காவடியரோட்சைட்டை வழிபடுகிறோம் என்று கீழ் சின்ன வகுப்புகளில் படித்து இருக்கின்றோம் ரோட் சைட் இது அசைதடக்கூறு இது ஹைதரோகார்பன் சேர்வை அல்ல நீர் மற்றும் வாயுக்கள் இதோட கனிவுப்புகள் ஏராளமான உப்புக்கள் எம்முடன் தொடர்பில் இருக்கின்றன உதாரணமாக முதல் சொன்னேன் இரும்பு சத்து என்று சொல்லுவோம் இரும்பு நம்முடைய சங்குளியத்தில் ஈமோகுளோபிலில் இருக்கின்றது எலும்பு பல் வளர்ச்சிக்கு கல்சியம் வேண்டும் எலும்பு பல் வளர்ச்சிக்கு கல்சியம் அப்போ கல்சியம் உள்ள உணவுகளை நாங்கள் சாப்பிட வேண்டும் தொண்டைக்கடலையை தவிர்ப்பதற்கு அயடீன் வேண்டும் இவ்வாறு பல கூறுகள் இருக்கின்றன அயடீன் நாகம் செம்பு இரும்பு மக்னீசியம் இப்போ குளோரோஃபில் அதாவது பச்சியம் பச்சியக்கூறில் மெக்னீசியம் இருக்கின்றது பிள்ளைகளே மெக்னீசியம் தான் அந்த கூ உலக்கூட்டிலேயே முக்கியமான அசேதனக்கூறாக இருக்கின்றது நிறைய மூலகங்கள் இந்த உயிர் சடப்பொருள் அதாவது அங்கிகளில் பல்வேறு தேவைகளுக்கு ஒவ்வேறு நிலைகளில் காணப்படுகின்றது என்பதை இப்பொழுது விளங்கி கொண்டோம் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் உயிரியல் மூலக்கூறுகள் உயிரியல் மூலக்கூறுகள் நாங்கள் இந்த பெரிய ரசாயன பிரிவிலிருந்து எமது உயிரங்கிகளுக்கு தேவையான எமது அங்கிகள் மனிதன் உட்பட சகல அங்கிகளிலும் காணக்கூடிய உயிரியல் மூலக்கூறுகள் என்றால் என்ன இந்த நாலு தான் எல்லா உயிரங்கிகளிலும் மனிதன் உட்பட சகல விலங்குகள் தாவரங்களிலும் காணப்படக்கூடிய உயிரியல் மூலக்கூறு முதலாவது காபோ வைதரேட்டு இரண்டாவது புரதம் மூன்றாவது இலிப்பிட்டு நாலாவது நியூக்ளிக் அமிலம் இது உங்களுக்கு செலவுகளை புது புதிய பதமாக இருக்கக்கூடும் நியூக்ளிக் அமிலம் நியூக்ளிக் என்றால் கரு நியூக்ளியஸ் கரு கருவில் காணப்படும் அமிலம்தான் நியூக்ளிக் அமிலம் சுகாதார பாடத்தில் இவற்றை முன்பு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் காபோவைதரேற்று உள்ள உணவு என்ன புரதம் அதிகமுள்ள உணவு என்ன அதிகம் அதிகமுள்ள உணவுகள் என்ன ஆனால் நீங்கள் நியூக்ளிக் அமிலம் பற்றி அப்பொழுது நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்பொழுது எங்களுக்கு தேவை கருவினில் உள்ளது கருவில் உள்ள அமிலம்தான் கரு அமிலம் அதுதான் நியூக்ளிக் அமிலம் அப்போ உயிரியல் மூலக்கூற்றை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் காபோவைதரேட்டு புரதம் லிப்பிட்டு நியூக்ளிக் அமிலம் இப்பொழுது உயிர் சடப்பொருளாக்கப்பட்டுள்ள பிரதான சேதனைச் சேர்வைகளை நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் என்று கூறுவோம் உயிரியல் மூலக்கூறுகள் என்றால் என்ன என்று வினவப்படும் பொழுது உயிர் சடப்பொருட்கள் அதாவது அங்கிகள் உயிர் சடப்பொருட்கள் என்பது அங்கிகள் அங்கிகள் என்றால் உயிர் வாழும் தகமை உடையவை அவை ஆக்கப்பட்டுள்ள பிரதானமான சேதனைச் சேர்வைகள் பிரதானமற்ற சேத சேர்வைகளும் உண்டு ஆனால் எமது பாடம் முக்கியமாக என்னென்ன அடிப்படை கொஞ்சந்தான் சிறிதளவு தான் அந்த மூலக்கூறுகளைத்தான் நாங்கள் உயிர் சடப்பொருட்கள் என்போம் முதலாவது காபோ வைதரேட்டு ரெண்டாவது புரதம் மூன்றாவது இழிப்பிட்டு நான்காவது நியூக்ளிக் அமிலம் இதை விட வேறு நீங்கள் எழுத வேண்டாம் உங்களுடைய தரம் பத்துக்கு இந்த நான்கு பிரதான சேதனை சேர்வைகளை மட்டுமே உயிர் சடப்பொருளாக்கப்பட்டுள்ள சேதனைச் சேர்வைகளாக குறிப்பிட்டால் போதும் இவைகள் சேதனைச் சேர்வைகள் முதலில் சொல்லியுள்ளேன் இவைகள் ஐதரசன் காபன் பிணைப்பிலுடைய சேர்வைகள் மனித உடலை பாருங்கள் இவ்வளவு மூலகங்கள் எமது உடலில் பல்வேறு தொழில்களுக்காக இருக்கின்றன எமது உடலில் உணவு கால்வாய் குருதி சுட்டோட்ட தொகுதி சிறுநீர் தொகுதி தசை தொகுதி நரம்பு தொகுதி அதில் எவ்வளோ ஆயிரம் கலங்கள் இளையங்கள் அவற்றிலே அடிப்படை கூறுகளாக நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற அமைப்பை நாங்கள் இது ஒரு விளக்கப்படந்தான் பிள்ளைகளே நாங்கள் பார்த்து விளங்குகிறோம் என்ன எங்கே இருக்குது பாருங்க நீர் அறுபத்தஞ்சு வீதம் பொதுவாக விலங்குகளின் உடவில் உடலில் நீரிண்டிய அளவு அறுபத்தஞ்சு வீதம் மிச்சந்தான் அந்த சடப்பொருட்கள் புரதம் பதினாறு வீதம் கார்போஹைட்ரேட்டு ஒரு வீதம் இழிப்பிட்டு பதினாறு வீதம் கனி உப்புக்கள் ஆறு வீதம் என்று அடிப்படையாக பொதுவாக காணப்படுகிறது இது மனிதராக இருந்தாலும் பொதுவாக விலங்குகளில் அறுபத்தஞ்சு வீதமானது நீர் தான் அப்போ குருதி குருதிச்சுட்டு தொகுதியில் நிணநீரில் சுரப்புகளில் நொதியங்கள் எல்லாம் இருக்குது நீர் அதுதான் முக்கிய ஊர் நான் முதல்லயே சொன்னேன் நீரின்றி அமையாத உலகு அதை விட ஆக்சிசன் முதலில் நாங்கள் பார்த்தோம் அதே அளவு விளவு அறுபத்தஞ்சு வீதம் காபன் பதினெட்டு வீதம் ஐதரசன் பத்து வீதம் நைதரசன் எமது உடலில் மூன்று வீதம் வளிமண்டலத்தில் எழுபத்தெட்டு வீதம் கல்சியம் எமது உடலில் எலும்பில் பல்லில எல்லாம் இருக்குது குருதியிலையும் கரைஞ்சிருக்கு அப்போ அது ஒன்று தசம் ஐந்து வீதம் பொஸ்பரஸ் இதை விட பொட்டாசியம் இருக்கிறது கந்தகம் இருக்கிறது கந்தகம் புரதங்களில் இருக்கின்றது கந்தக பாக்டீரியாக்கள் என்றே இருக்கின்றன சோடியம் இருக்கின்றது சோடியம் எங்களுக்கு வேண்டும் நரம்பில கணத்தாக்கங்கள் செல்வதற்கு குளோரின் வேண்டும் நரம்பில கணத்தாக்கம் செல்வதற்கு சோடியம் குளோரைடுக்கு அறிவிப்பு இல்லாமல் நாங்கள் சாப்பிடுறோமா இல்லை தானே அப்போ அறிவிப்பின் ஊடாக அந்த கணிப்பொருளை உட்கொள்கிறோம் தானே மக்னீசியம் தேவை ஆகவே இது ஒரு விளக்கப்படும் அதாவது எமது உடலில் காணப்படுகின்ற சேதன பதார்த்தங்கள் அல்லது அசேதன பதார்த்தங்களுடைய அளவு இப்பொழுது நாங்கள் காபோவைதரேட்டு என்ற விடயத்தை பற்றி பார்ப்போம் இப்போ காபோவைதரேட் என்பது நீங்கள் ஆறாம் வகுப்பில் சுகாதார பாடத்திலும் விஞ்ஞான பாடத்திலும் கற்ற விதம் ஒன்றுமே கடினமில்லை பிள்ளைகளை காபோவைதரேட்டு உள்ள உணவுகள் என்னென்று கேட்டால் நீங்கள் உடனே சொல்வீர்கள் காபோவைதரேட்டு தானே சார் எங்களுக்கு தெரியும் எல்லாம் காட்டியிருக்கிறேன் தானியங்கள் முக்கியமாக நீங்கள் சாப்பிட்ற சோறு தானியங்கள் குரக்கன் சாமை தினை விறகு இந்த தானியங்களெல்லாம் இப்போ மறைஞ்சிட்டு அதெல்லாம் கார்போஹைட்ரேட்டு தான் கிழங்குகள் நீங்கள் உண்ணும் கிழங்குகள் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள் சீனி வத்தாளம் கிழங்கு மரவள்ளி கிழங்கு அதை போன்று நிலக்கீழ்த்தண்டுகள் நிலக்கீழ்த்தண்டுகள் அவ்வாறே சீனி சீனி இல்லாமல் சாப்பிடுவீர்களா சீனி இல்லாமல் நாங்கள் தேநீர் அருந்துவோமா சீனி இல்லாமல் ஒரு இனிப்பு பண்டத்தை செய்ய முடியுமா சீனி இவையெல்லாம் காபோவைதரேட்டில் அடக்கப்படுகின்றது அடுத்தது மா அரிசியிலிருந்து மா செய்கிறோம் மரவள்ளியிலிருந்து மரவள்ளி மா செய்கிறோம் கடலிலிருந்து கடலை மா செய்கிறோம் மா முக்கியம் மா அது இறக்குமதி செய்யப்படுகிறோமா எல்லாம் வந்து காபோவைதரேட்டுக்குரிய உதாரணங்கள் மறந்திட வேண்டாம் தானியங்கள் கிழங்குகள் சீனி மா என்பவற்றில் அதிகமாக காபோவைதரேட்டு உள்ளது இப்போ காப விதரேட்டில் இருக்கிற மூலகம் என்ன இது இப்பொழுது எங்களுக்கு புதிய விடயம் தான் காப விதரேட்டில் என்ன மூலகம் இருக்குது பாப்பமா என்ன இருக்கண்டு பாருங்கள் காபன் முக்கியமாக காபன் இது மூலகம் தான் சொல்கிறேன் சேர்வையை பற்றி சொல்லல ரெண்டாவது என்ன மூலகம் இருக்கண்டு பாருங்கள் ரெண்டாவது மூலகம் வந்து ஐதரசன் மூன்றாவது மூலகம் என்ன ஒட்சிசன் இந்த மூன்று மூலகங்களாலும் ஆக்கப்பட்டதுதான் காபோவைதரேட்டு காபன் ஐதரசன் ஆக்சிசன் இந்த மூன்று மூலகங்கள் ஆனால் இது பெரிய பெரிய மூலக்கூறுகளாக இருக்கலாம் அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்ன மூலகம் இருக்குது வைதரேட்டில் இருக்கிற மூலகங்கள் காபன் ஐதரசன் ஆக்சிசன் ஆகிய மூன்று மூலகங்கள் தான் உள்ளன வைதரேட்டில் ஐதரசனும் ஒட்சிசனும் என்ன விகிதத்தில் இருக்கின்றது திட்டமான வீதமா இல்லை திட்டம் இல்லையா திட்டமான விகிதத்தில் இருக்கின்றது பிள்ளைகளே அந்த விகிதம் எந்த காபோவேத மாறாது நீங்கள் பார்த்த தானியங்களா என்றா என்ன மாச்சத்துள்ள பொருட்கள் என்றால் என்ன அல்ல வேறு சீனி பொருட்கள் என்றால் என்ன இந்த விகிதம் வந்து மாறாது என்ன விகிதம் ஐதரசனுக்கும் ஒட்சிசனுக்கும் உள்ள விகிதம் மாறாது என்ன விகிதம் ரெண்டுக்கு ஒன்று அதாவது ரெண்டு ஐதரசன் அணுக்கள் இருந்தால் அங்கு ஒரு ஐதரசன் அணுதான் இருக்க முடியும் ரெண்டு ஐதரசன் இருந்தால் ஒன்று நாலு இருந்தால் ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று விகிதம் இருபது இருந்தா பத்து புரிஞ்சுதா இப்போ குளுக்கோஸ் சி டுவெல் ஓ சிக்ஸ் ஐதரசன் பன் இருந்தால் இருந்தா ஆறு ரெண்டுக்கு ஒன்று ஐதரசனுக்கும் உள்ள விகிதம் இரண்டுக்கொன்று எப்பொழுதும் எப்பொழுதும் அதில் மாற்றம் இருக்காது என்ன வீதம் சொன்னோம் காபோவைதரேட்டு உணவில் அல்லது காபோவைதரேட்டுகளில் ஒட்சிசனுக்கும் ஐதரசனுக்குமான விகிதம் என்ன விகிதம் விகிதம் இல்லை விகிதம் ரெண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் காணப்படுகிறது மாற்றி சொல்லக்கூடாது ஆக்சிசனுக்கு ஐதரசன் இல்லை ஐதரசனுக்கு ஆக்சிசன் ஐதரசனுக்கு ஆக்சிசன் ரெண்டு கொன்று என்ற விகிதத்தில் காணப்படுகின்றது காபோவைதரேட்டுக்கு மூலக்கூட்டுச் சூத்திரம் என்ன இப்போ மூலக்கூட்டுச் சூத்திரம் பற்றி நீங்கள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் படித்திருக்கிறீர்கள் கார்பனீரோக்சைட்டுக்கு மூலக்கூட்டுச் சூத்திரம் என்ன சி ஓ டூ இப்போ அணுக்களின் சேர்க்கையால் உருவானது மூலக்கூறு அதுக்கு ஒரு சூத்திரம் நாங்கள் அமைத்திருக்கிறோம் நீருக்கு மூலக்கூட்டு சூத்திரம் என்ன ஏச் டூ ஓ இது எளிமையாக நீங்கள் படித்திருக்கிறீர்கள் கறிவுப்புக்கு என்ன மூளை கொட்டு சுத்திரம் என்னே சிஎல் இப்பொழுது இது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கும் அது பெரிய இல்லை படித்தா வந்துடும் அப்போ இது ஒரு பொது சூத்திரம் எல்லா காபோவைதரேட்டுகள்லேயும் காபன் ஐதரசன் ஒட்சிசன் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை ஒரு பொது சூத்திரமாக காட்டுகின்றோம் இது ஒரு காபனீரோடேட்டு அப்பவும் சிஓ டு தான் அப்படி இல்லை இது ஒரு பொதுவானது அதற்காக நாங்கள் இங்கே எக்ஸ் ஒய் என ரெண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறோம் எக்ஸ் அஞ்சாயிருந்தால் ஒய் அஞ்சாயிருந்தால் அல்லது ஆறாயிருந்தால் இதை நீங்கள் பெருக்கி பார்க்க வேண்டும் விளங்குறதா இப்போ குளுக்கோஸ் என்றால் இங்கே ஆறு போட்டால் சி சிக்ஸ் அங்கே ஏச் டுவெல் ஓ சிக்ஸ் என வரும் இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் ஆனால் இந்த பொது சூத்திரத்தை நீங்கள் சற்று எழுதி பழகி வைக்க வேண்டும் சிஎக்ஸ் ஹெச்டூஓஓ என்பது நீர் மூலக்கூறு பிராக்கெட் வை போட்டு பழக வேண்டும் இதுதான் நாங்களாக இல்லை இயற்கையாக வைதரேட்டில் காபன் ஐதரசன் ஒட்சிசன் அமைந்துள்ள விகிதம் அந்த மூலக்கூறு அமைந்துள்ள விகிதம் மூலக்கூறுன்னா முதல் சொல்லிவிட்டு காபனீர் ஒட்ஸைட்டு சிஓ டூ நீர் ஹெச்டூ கால்சியம் ஒக்சைட் சிஏஓ பொட்டாசியம் பரமங்கனேட் கே எம்என்ஓ ஃபோர் அதுபோல் இது காபோவைதரேட்டு மூலக்கூறு அடுத்து நாங்கள் காபோவைதரேட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க முதலாவது ஆளுக்கு பெயர் ஒரு சக்கரைட்டு இது ஒரு புதுப்பேர் உங்களுக்கு ஒரு சக்கரைட்டு அப்போ ஒரு சக்கரைட்டுன்றது நாங்கள் இங்கே காணப்படுகின்ற ஒரு அடிப்படை அடிப்படையானதே ஒரு சக்கரை உண்டு அண்ட் எடுப்போம் அப்போ அடுத்தது என்ன ரெண்டு அப்போ ரெண்டு சக்கரைட்டு அப்போ ரெண்டாவது வருகிறது இரு சக்கரைட்டு ஒரு சக்கரைட்டு ஒரு கூறு அதுவே இரண்டு மடங்காச்சா அது இரு சக்கரைட்டு எனப்படும் அதுவே பல கூறுகளாக இருந்தால் அது பல் சக்கரைட்டு எனவே காபோ உள்ள முக்கிய கூறுகளை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கிறோம் அது இயற்கையாக காணப்படுவதை நாங்கள் படிக்கிறதுக்கு இலகுவாக பிரிக்கிறோம் நாங்கள் கஷ்டம் கொடுக்கறதுக்காக பிரிக்கல கற்பதற்கு இலகு இப்போ காபோதரேட்டில் உள்ள கூறுகளை என்றால் ஒரு சக்கரைட்டு இரு சக்கரைட்டு பல் சக்கரைட்டு என மூன்றாக பிரிக்கின்றோம் ஒரு சக்கரைட் என்றால் என்ன அதனுடைய கட்டமைப்பு என்ன அது எவ்வாறு அமையும் அதுக்கு உதாரணம் என்ன இதனை நாங்கள் முதலில் விளங்கி கொள்வோம் ஒரு சக்கரைட் என்பது இதுதான் காபோவைதரேட்டின் மிகவும் எளிய மூலக்கூறு ரோட் சைடு நீரின் அளவு சிறியதில்லை கொஞ்சம் பெரிசு தான் ஆனால் இதுதான் அங்கே சின்னது காபோவேதரேட்டிலேயே ரொம்ப சின்னால் இவர் தான் இவரை ஒரு சக்கரைட் என அழைக்கின்றோம் இந்த மூலக்கூட்டு சூத்திரத்தை நாங்கள் நினைவிற்கொள்வது மிகவும் முக்கியம் பிள்ளைகளே அதாவது அதுக்கு பேர் சி சிக்ஸ் அதாவது ஆறு காபன் அணுக்கள் ஏச் டுவெல் பன்னிரெண்டு காபன் அணுக்கள் ஓ சிக்ஸ் ஆறு ஓக்சிசன் அணுக்கள் இவ்வளவு மூன்று விதமான அணுக்கள் முதல்லே சொன்னோம் காபோவைதரேட்டில் உள்ள அணுக்கள் காபன் ஐதரசன் ஓக்சிசன் ஐதரசன் ஓக்சிசனுக்கு உள்ள விகிதம் ரெண்டு கொண்டு பன்னிரெண்டுக்கு ஆறு ரெண்டா ரெண்டு கொண்டு தானே ஆகவே இங்கு காபன் ஐதரசன் ஓக்சிசன் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்ற விகிதத்தில் அமைந்துள்ளது ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்றன்று விகிதத்தில் அமைந்துள்ளது இதுதான் ஒரு எளிய மூலக்கூறு காபோ வைதரேட்டு எளிய மூலக்கூறை ஒரு என்று சொல்வோம் இப்போ ஒரு சர்க்கரைட்டில் மூன்று விதமான உணவு இருக்குது ஒரு சக்கரைட்டில் மூன்று விதமான உணவு இருக்குது ஆகவே ஒரு சக்கர என்றால் இது ஒரு போல் என்று வைப்போமே இது ஒரு போல் பந்துட்டு நான் கட் பண்ண வச்சுக்கொள்ளு சும்மா விளங்குறது அப்போ ஒரு சக்கரையேட்டுனால் ஒரு போல் அப்போ இரு சக்கரேட்டுன்னா எத்தனை போல் ரெண்டு போல் என்று வைப்போம் சும்மா விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் பந்தாக எடுத்துக்கொள்கிறேன் அப்போ இதுதான் அடிப்படை கட்டமைப்பு ஒரு கார்போவைட்ரேட்டில் மிகவும் எளிய கட்டமைப்பு தான் ஒரு சக்கரைட்டு கட்டமைப்பலகு என்றும் சொல்லலாம் இப்பொழுது ஒரு சக்கரைட்டுக்கு யார் யார் நான் சொன்னேன் மூன்று பேர் இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு பேர் குளுக்கோஸ் இது உங்களுக்கு நெடுக தெரியும் விளையாட்டு போட்டி என்றால் நாங்கள் சண்டை பிடித்து அடித்து பறித்து உண்ணும் உணவு குளுக்கோஸ் ஏனது எளிய உணவு உடனடியாக எங்கள் குருதியினுள் சென்று எம்மை மிகவும் சக்தியுள்ளவனாக்கிவிடும் குளுக்கோஸை விட மேலும் இருவர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெயரை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களின் பேர் என்ன ஃப்ராக்டோஸ் ஃப்ராக்டோஸ் மூன்றாவதவர் கலக்டோஸ் இவைகள் ஒரு சக்கரைட் அப்போ ஒரு சக்கரைட் என்றால் இவற்றின் மூலக்கூட்டு சூத்திரம் சி சிக்ஸ் எச் டுவல் ஓசிக்ஸ் நன்றாக ஞாபகப்படுத்துங்கள் பிள்ளைகளை ஒரு சக்கரைட்டில் இருப்பது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸ் இவை ஒரு சக்கரைட் என அழைக்கப்படும் இவற்றின் மூலக்கூட்டு சூத்திரம் சி சிக்ஸ் எச் டுவெல் ஓசிக்ஸ் இவை கார்போவைதரேட்டின் அடிப்படை மூலக்கூறுகள் மூலக்கூட்டு கட்டமைப்பை மீண்டும் நான் காட்டியிருக்கிறேன் சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் குளுக்கோஸுக்கும் அதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் குளுக்கோஸுக்கும் அதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் ஃப்ரக்டோஸுக்கும் அதுதான் மூலக்கூட்டுச் சூத்திரம் மூன்றாவது யாரு கெலக்டோஸ் அவருக்கும் இதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் எவ்வாறு மூன்று பேருக்கு ஒரு பேர் வைப்பதென்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் அவர்களுடைய கட்டமைப்புக்குள் சிறிய வேறுபாடுகள் உள்ளன அணுக்கள் அமைப்பு இப்படித்தான் இருக்கு ஆறு கார்பன் பென் ஐதரசன் ஆறு ஆக்சிசன் இருந்தாலும் அவைக்குள் சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது இப்போ ட்வின்ஸ் இருக்குதானே இரட்டையர்கள் சிறு வேறுபாடு இல்லையா மூன்று பிள்ளைகள் சேர்ந்து இருக்கிற இல்லையா ஒரே சூழல் பிறந்த மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு சின்ன வேறுபாடு இல்லையா அதை போல்தான் பிள்ளைகளே இந்த மூன்று பேரும் ஒரு சக்கரைட் என்று சொல்லப்பட்டாலும் அவற்றின் மூலக்கூட்டு சூத்திரம் ஒன்றாக இருந்தாலும் இடைக்கல்ல கட்டமைப்பு சின்ன வித்தியாசம் இருக்கு அது இப்போ எங்களுக்கு வேணாம் இப்போ எங்களுக்கு தேவை ஒரு சக்கரேட்டுக்கு மூன்று உதாரணம் அந்த மூன்று பேருக்கும் என்ன மூளைக்கூட்டி சூத்திரம் சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்டோஸ் இரு சக்கரைட்டுண்டா பார்ப்போம் ரெண்டு ஒரு சக்கரைட்டு சேர்ந்து உருவாவது இப்போ சி சிக்ஸ் அண்டா ரெண்டாக்கினா அவ்வளவு சி டுவெல் பன்னிரெண்டு அதே போல நீர் ஏஜ் டுவெண்ட்டி டூ ஓ அங்கும் பாருங்கள் நீருக்கும் ஒட்ஸனுக்கும் உள்ள விகிதம் என்ன நீருக்கு ஒட்சேனுக்கும் உள்ள விகிதம் என்ன ரெண்டுக்கு ஒன்று நான் முதலே சொல்லி கொண்டு வந்தேன் காபன் விட ஐதரசனுக்கும் மொட் உள்ள விகிதம் வந்து ரெண்டு கொண்டு தான் அது காப வைதரைட்டில் எங்கேயுமே மாறாது இப்பொழுது இரு சக்கரைட் என்று சொல்லப்படுவது இரண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து அப்போ இரண்டு ஒரு சக்கரைட் யாரு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸ் இந்த மூன்று பேரில் யாரும் ரெண்டு பேர் சேர்ந்து உருவானால் அது சக்கரைட் இப்பொழுது மேலும் உதாரணம் மூலக்கூட்டு சுத்திரம் மறந்துடக்கூடாது சக்கரைட்டுக்கு மூலக்கூட்டு சுத்திரம் வந்து சி டுவெல் ஏச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் சக்கரைட்டில் யார் இருக்கிறாங்க அதுலேயும் மூன்று பேர் இருக்கிறாங்க ஒரே மூலக்கூட்டு சுத்திரம் யார் அந்த மூன்று பேர் சுக்ரோஸ் சுக்ரோஸ் என்றால் வேறு எதுவும் இல்லை பிள்ளைகளை நீங்கள் தினமும் பயன்படுத்துகின்ற சீனி கரும்பு சீனி அதுதான் சுக்ரோஸ் இப்போ சுக்ரோஸ் என்ன மூளை கூட்டி சுத்துற வேண்டி இப்போ தெரியும் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் அதை போன்று மோல்டோஸ் மோல்ட்டு பானங்கள் தெரியும் உங்களுக்கு தானியத்தில் இருந்து புறப்படுகின்ற வெல்லங்கள் அடுத்த லக்டோஸ் பாலில் இருந்தும் பால் உற்பத்தி பொருட்களிலிருந்தும் இருந்தும் பெறப்படும் வெள்ளம் லக்டோஸ் இதெல்லாம் வெள்ளங்கள்னா சுக்ரோஸ் மோல்டோஸ் லக்டோஸ் இவைகள் இரு என்று சொல்லப்படும் இவற்றின் மூலக்கூட்டு சூத்திரம் என்னென்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள் காபன் பன்னிரெண்டு என்ன காபன் ஆறு இல்லை காபன் ஆறுன்றால் அது ஒரு சக்கரைட் ரெண்டு ஒரு சக்கரேட் சேர்ந்துதான் சுக்ரோஸும் ரெண்டு ஒரு சக்கரைட் சேர்ந்துதான் மோல்டோஸும் ரெண்டு ஒரு சக்கரேட் சேர்ந்தான் லக்டோஸும் வந்திருக்கு இப்போ மூலக்கூட்டு சூத்திரம் சி டுவெல் ஏச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் அப்போ இரு சக்கரேட்டுக்கு உதாரணம் சுக்ரோஸ் மோல்டோஸ் லக்டோஸ் மூலக்கூட்டு சூத்திரத்தை மீண்டும் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் சி டுவெல் டூ அப்போ சுக்ரோஸுக்கும் மூலக்கூட்டு சூத்திரம் சி டுவெல் ஏச் டுவெண்ட்டி டூ ஓலெவன் ரெண்டாவது யாரு மோல்டோஸ் அவருக்கும் அதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் மூன்றாவது யாரு லெக்டோஸ் அவருக்கும் அதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் மூவருக்கும் ஒரு சூத்திரம் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே கட்டமைப்பில் சிறிய சிறிய வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை மட்டுமே நாங்கள் விளங்கி கொள்வோம் அடுத்து நாங்கள் பல் சர்க்கரைட்டுக்கு போவோம் பல் சர்க்கரைட்டுன்றால் ஒரு சக்கரைட்டுகள் பல சேரும் சி சிக்ஸ் ஏச் டுவெல் ஓ சிக்ஸ் என்பது அப்படியே தொடர்ந்து போவோம் அதை பல் பகுதியம் என அழைப்போம் அதுக்குரிய மூலக்கூட்டு சூத்திரம் இவ்வாறு அமைய வேண்டும் சி சிக்ஸ் ஏஜ் டென் ஓ ஃபைவ் இங்கே ஐதரசனுக்கும் ஒட்டுசனக்கும் உள்ள விகிதம் ரெண்டு கொண்டு ஏச் டென் பத்துக்கு அஞ்சு அப்போ ரெண்டு கொண்டு பிராக்கெட் போட்டு என்னன்னா நம்பர் எத்தனை நம்பரும் போ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அப்படி தொடர் போ அதனால் அவை பல் சர்க்கரைட்டு அழைக்கப்படும் பல்லைன்னா பல ஏராளமான மூளைக்குட்டி சூத்திரம் இதுதான் நான் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் சி சிக்ஸ் ஹெச் டென் ஓ ஃபைவ் முழுவதையும் போட்டு என்னென்னா தொடர் பல் பல்பௌதியமாக காணப்படும் இப்போ பல் சர்க்கரைட்டுக்கு உதாரணம் என்ன மாப்பொருள் மாப்பொருளில் உணவு உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாப்பிட்ற சூறு மரவள்ளி உருளைக்கிழங்கு இவற்றில் மாப்பொருள் அதிகமாக உள்ளது ரெண்டாவது செல்லுலோஸ் பழங்கள் கீரைகளில் அதிகமாக இருக்குது இந்த கலைச்சுவரில் இருப்பதும் செலுலோஸ் மூன்றாவது கிளைக்கோஜின் இப்பொழுது பல் சக்கரைட்டுக்கு நீங்கள் மூன்று உதாரணங்களை கற்றுள்ளீர்கள் மாப்பொருள் செலுலோஸ் கிளைகோஜின் மாப்பொருள் செலுலோஸ் கிளைக்கோஜின் என்பவை பல் சக்கரைட்டுக்கு உதாரணமாகும் இவற்றினுடைய மூலக்கூட்டு சூத்திரம் முதலில் நான் காட்டி விட்டேன் அதுதான் மூன்று பேருக்கும் இதே பொதுவான சூத்திரம்தான் இப்பொழுது அந்த பொதுவான சூத்திரத்தை மீண்டும் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் பாருங்கள் சி சிக்ஸ் எச் டென் ஓ ஃபைவ் முழுவதின் என் மாப்பொருளுக்கும் சூத்திரம் செரிலோசுக்கும் அதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் கிளைக்கோஜனுக்கும் அதுதான் மூலக்கூட்டு சூத்திரம் இவை காபனீரோசைட்டு நீர் போல எளிய மூலக்கூறுகள் மிகவும் சிறிய மூலக்கூறுகள் இல்லை ஆனால் அவற்றுக்கு எளிய மூலக்கூறுகள் தான் ஒரு சக்கரைட்டு அதாவது குளுக்கோஸ் ஃப்ராக்டோஸ் கலக்டோஸ் அதை பற்றி சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுதல் பொருத்தம் ஒன்று வந்து கார்போவைட்ரேட்டின் கட்டமைப்பு அழகென்றால் அது ஒரு சர்க்கரைட் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டாவது இவைகள் எளிய வெல்லங்கள் என அழைக்கப்படும் எளியன்றால் சிம்பிள் எளிய வெல்லங்கள் என அழைக்கப்படும் பளிங்குரு அமைப்பைக் கொண்டவை பளிங்குரு அமைப்பைக் கொண்டவை நீங்கள் குளுக்கோஸ் சாப்பிட்டு இருப்பீர்கள் ஒரு பவுடராக இருக்கும் அது பளிங்குறு தான் இருக்கிறது மூன்றாவது நீரில் கரைச்சு பார்த்தோம்ன்றால் இவைகள் ஒரு சக்கரைட்டுக்கள் நன்றாக கரையும் குளுக்கோஸ் நன்றாக கரையும் ஃப்ரக்டோஸ் நன்றாக கரையும் கெலக்டோஸும் கரையும் நீரில் கரையும் இயல்புடையவை எல்லாரும் இனிப்பு சுவை உடையவை இனிப்பு சுவை உடையவை உங்களுக்கு இனிப்பெண்ணா சுக்ரோஸ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் சீனி அது மட்டும் இல்லை பிள்ளைகளை ஒரு சக்கரைட்டுகளும் இனிப்பு சுவை உடையவை தான் குளுக்கோஸின்ற கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சி சிக்ஸ் ஏச் டுவெல் சிக்ஸ் இருக்கின்றது குளுக்கோஸ் நன்றாக பழுத்த பழங்களில் காணப்படலாம் தேன் அதில் அதிகமாக காணப்படலாம் தேன் யாருக்கு பிடிக்காம இருக்கும் அதில் குளுக்கோஸ் சிரப் தேனில் உள்ளது நன்றாக பழுத்த பழங்களிலும் குளுக்கோஸ் காணப்படுகின்றது முக்கியம் நீங்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து படித்த ஒரு விஷயம் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கின்றன அவைகள் தற்போசணிகள் அவைகளுக்கு உணவு தேவை என்ன உணவை அவை உண்கின்றன அவையே தமக்கு தேவையான உணவை தாமே தொகுத்து கொள்கின்றன தொகுத்து கொள்கின்றன தயாரிக்கிற இல்லை தொகுக்கிறது எப்படி தொகுக்குது வளிமண்டலத்திலிருந்து காபனீரோக்சைட்டு இருந்து நீர் இலையில் இருக்கிற பச்சை நிறப்பொருள் குளோரோஃபில் சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த கார்பனோக்சைட்டை நீரையும் சேர்த்து குளுக்கோஸ் என்ற மூளைக்கூட்டி ஆக்குது சி சிக்ஸ் ஏச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படியே சேர்த்து அதில்தான் தான் அது உணவை வாழுது அதனாலே அவற்றை நாங்கள் தட்பூசணிகள் என்போம் அந்த குளுக்கோஸை மாப்பொருளாக சேமித்து வச்சா நாங்கள் அந்த உணவை எடுக்கிறோம் அப்போ குளுக்கோஸ் என்பது தாவர ஒளித்தொகுப்பிண்ட பிரதான விளைபொருள் பிரதான விளைபொருள் தாவரங்கள் யாரையும் சாப்பாட்டுக்கு நம்ம இருக்கிறே இல்லை தற்பூசணிகள் நாங்கள் பிரபோசனிகள் நாங்கள் தாவரத்தை நம்பி இருக்கிறோம் இப்போ தாவரங்கள்லாம் குளுக்கோஸை தொகுக்குன்றது இப்போ குளுக்கோஸ் என்பது ஒரு சக்கரேட் அதுக்குரிய மூலக்கூட்டி சூத்திரம் சி சிக்ஸ் ஏச் டுவெல் ஓ சிக்ஸ் நாங்கள் உணவை உட்கொண்டு அதிலேருந்து சக்தியை போடுறோம் அப்போ சக்தி என்ன நாங்கள் அந்த சாப்பிட்ட குளுக்கோஸ் களத்துக்குள்ளே போகுது களத்தில் போய் சுவாசம் நடக்குது அந்த சுவாசத்தில் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் அப்போ ஒட்ஸின் எதுக்கு குளுக்கோஸ் எதுக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது சுவாசத்துக்கு இதிலேயே நான் குளுக்கோஸ் ஒளித்தோப்பை பார்க்கிறீர்கள் அதாவது சூரிய சக்தியானது சூரிய சக்தியானது பச்சை தாவரங்களினால் அநேகமாக எல்லா தாவரங்களும் ஒளித்தவப்பு செய்யும் பச்சியம் இல்லாத தாவரங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது அதை விட்டுருவோம் பச்சியம் உள்ள அதாவது குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் உள்ள தாவரங்கள் எல்லாம் ஒளித்தவப்பு செய்ய அனேமாக இல்லை தான் ஒளித்தவப்பு செய்கிற சில வேளை தண்டு தண்டிலேயும் கொஞ்சம் ஒளித்தோப்பு நடக்கும் அந்த ஒளித்தோப்பின் பிள பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் அது மாப்பொருளாக தாவரங்களில் சேமித்து வைக்கப்படுகின்றது அப்போ மாப்பொருள் என்பது பல் சக்கரைட் குளுக்கோஸ் என்பது ஒரு சக்கரைட் இப்போ ஆரம்ப விளைபொருள் குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஏச் டுவெல் ஓ சிக்ஸ் அது பல குளுக்கோஸுகள் தொடுத்து 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 பெரிய மாப்பொருள் மூலக்கூறாகி கிழங்குகளில் வித்துக்களில் பழங்களில் வெல்வேறு வடிவங்களில் சேமித்து வைக்கிறத நாங்கள் உணவை உட்கொண்டா அது எங்களில் சக்தியை தருகிறது இப்போ சக்தி செயற்பாடு எங்கே நடக்குது ஒவ்வொரு களத்திலையும் நடக்குது அந்த சக்தி ஏற்பாட்டுக்கு என்ன பெயர் சுவாசம் சிலர் நினைக்கிறாங்க சுவாசம்னா நுரையீரலில் நடக்குதுண்டு அப்படி இல்லை நுரையீரல் நடப்புகிறபோது வாயு பரிமாற்றம் வாயு பரிமாற்றப்படுகிறது அது சுவாசம் அல்ல சுவாசம் என்பது ஒவ்வொரு கலத்திலும் நடக்கின்ற அணுசேபத்தாக்கம் அதுக்கு குளுக்கோஸ் வேணும் குளுக்கோஸ் இல்லாமல் சுவாசம் இல்லை ஒட்ஸன் இல்லாமல் சுவாசம் நடக்கும் சில வேலை ஆனால் குளுக்கோஸ் இல்லாமல் ஒட்ஸ் சுவாசம் இல்லை இப்போ குளுக்கோஸ் எங்கே எங்களுக்கு கிடைக்கிது நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பெரும்பாலும் பெல் சக்கரைட் அல்லது இரு சக்கரைட் சீனி சாப்பிட்றோம் பால் குடிக்கிறோம் அதில் இருக்கிறது தான் குளுக்கோஸாக மாற்றப்படுது ஆகவே இப்போ நான் சொல்ல வந்தது என்ன தாவரங்களின் ஒளித்தோப்பு பிரதான விளைபொருள் எங்களுக்கு சக்தி தருகின்ற பிரதான மூலப்பொருள் எங்களுக்கு சக்தி தருகின்ற பிரதான மூலப்பொருள் குளுக்கோஸ் நாங்கள் என்னதை சாப்பிட்டாலும் சாயப்பாட்டு தோதி அதை அப்படி சாயப்பாடு செய்து குளுக்கோஸை மாற்றி ரத்தத்தில் வச்சிடுது ரத்தத்தில் போய் அது எங்களை ஒவ்வொரு கலங்களுக்கும் தலையில் இருந்து வரையும் பிள்ளைகள் அத்தனை கலங்களும் சுவாசிக்குது இப்போ சுவாசத்துக்கு தேவையானது குளுக்கோஸ் ஃப்ராக்டோஸ் இது கொஞ்சம் புதிசுதானு உங்களுக்கு ஃப்ரூட்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் என்ன என்ன பழங்கள் அப்போ பழவெல்லாம் உங்களுக்கு பிடித்த பழம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பழம் சொல்லுவீங்க இது எனக்கு பிடிச்ச பழமெல்லாம் நான் போட்டு வந்திருக்கிறேன் சிலருக்கு பலாப்பழம் பிடிக்கும் சிலருக்கு வாழைப்பழம் பிடிக்கும் சிலருக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும் சிலருக்கு ரம்புட்டான் பழம் பிடிக்கும் அநேகமாக எல்லா பழங்கள்லையும் இருக்கிற வெள்ளத்துக்கு பெயர் பிள்ளைகளே ஃப்ராக்டோஸ் ஃப்ராக்டோஸ் இன்னும் சிலது காட்டியிருக்கிறேன் சில பூசணிக்காய் இனிக்கும் பாருங்க சில பூசணிக்காய் எல்லா பூசணியும் இனிக்காது சில பூசணிக்காய் இனிக்கும் அதில் ஸ்வீட் பம்ப்கின்ண்டு வாங்க அதில் கூட ஃப்ராக்டோஸ் இருக்குது தேன் நான் தேன் வதைய பிடுங்கி வச்சுருக்கேங்க அதிலையும் இருக்கிறது ஃப்ராக்டோஸ் ஃப்ரூட் அந்த ஞாபகம் பெற்றீர்கள் என்றால் ஃப்ராக்டோஸ் ஈஸி இப்போ பழவெல்லம் இதில் ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு ஒன்று செய்திருக்கிறேன் பாருங்கள் நாலு பழம் எனக்கும் உங்களுக்கும் பிடித்த பழம் முதலாவது தக்காளி பழம் அதில் ஒரு ஒரேஞ்ச் கோடும் ஒரு பச்சை கோடும் இருக்குது அந்த ஒரேஞ்சு கோடு வந்து சுகர் அதாவது வெல்லத்தை காட்டுகிறது அந்த பச்சை கோடு வந்து ஃப்ராக்டோஸை காட்டுகிறது அப்போ தக்காளி படத்தையா அடுத்த அடுத்ததில் இருக்கிற ஒரேஞ்சிலேயா வெல்லம் கூட இருக்கிறது என்று பார்த்தால் அந்த ஒரேஞ்ச் கலர் பாருங்கள் வெள்ளம் அதிகமாகவும் பச்சைக்கோடு இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்குது மூணு கிராம் இருக்குது அடுத்த பாருங்கள் அதில் ஃப்ராக்டோஸ் இன்னும் கூட இருக்குது அப்போ இந்த மற்ற மூன்று பழங்களை விட அப்பிளில் இருக்கிற ஃப்ரக்டோஸின் அளவும் வெள்ளத்தின் அளவும் அதிகமாக இருக்குது ஆனால் இன்னும் அதிகமாக நாங்கள் வழக்கமாக சாப்பிட்ற ஒரு பழம் வாழைப்பழம் அதில் ஃப்ரக்டோஸ் நான் ஆறு கிராமும் சுகர் வெல்லம் பதினாலு கிராமும் இருக்குது அப்போ பாருங்கோ இந்த நாலு பழங்கள்லையும் குறைந்தளவு வெல்லங்களா சுக்ரோஸும் குறைந்தளவு ஃப்ரக்டோஸும் இருப்பது தக்காளி சற்று அதிகமாக இருப்பது ஒரேஞ்ச் அதைவிட கொஞ்சம் அதிகமாக இருப்பது அப்பிள் அதை விட அதிகமாக இருப்பது வாழைப்பழம் அப்போ நாங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடுவதனால் அதிகளவு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது நானும் ஒரு உதாரணத்துக்காக நாலு பழங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் அநேகமாக எல்லா பழங்களிலும் பிள்ளைகளே ஃப்ரக்டோஸ் தான் இருக்கிறது ஃப்ரக்டோஸுக்கு மூலக்கூட்டி சூத்திரம் என்ன குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் தான் அதாவது அதுவும் ஒரு சக்கரைட் ஃப்ரக்டோஸை மேலும் நாங்கள் அதனுடைய இயல்புகளை உற்று நோக்குவோமாயின் பழங்கள் தேன் என்பவற்றில் காணப்படுகிறது பெயர் பழவெல்லம் இதுக்கு பெயர் பழவெல்லம் இனிப்பு சுவை உடையது என்னமா பழங்கள் எல்லாம் இனிப்பு சுவை நான் காயப்பட்டு சொல்லில்லை அதில் அமிலத்தன்மை இருக்கும் அதனால் புளிப்புச்சுவை அமிலம்தான் புளிப்புச்சுவை அது பழுக்கும் பொழுது ஃப்ரக்டோஸாக மாறுகின்றது அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் பல ரசாயன தாக்கம் ரசாயனத்தாக்கம் தாக்கத்தினால் ஃப்ரக்டோஸாக மாறுகிறது அது இனிப்பு சுவை உடையது வாழைப்பழம் இனிப்பு வாழையும் இருக்குது புளிவாளையும் இருக்குது நன்றாக இனிக்கிற பழமும் இருக்குது வாழைப்பழத்தில் அதிகமாக ஃப்ரக்டோஸும் சுக்ரோஸும் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ இனிப்பு சுவை உடையவை காய்கள் பழுக்கும் போது இந்த ஃப்ரக்டோஸ் உருவாக்கப்படுகிறது காய்கள் பழுக்கும் போது ஃப்ரக்டோஸ் உருவாக்கப்படுகிறது அடுத்தது கெலக்டோஸ் இதுவும் உங்களுக்கு புதுப்பேர் தான் கெலக்டோஸ் என்பது நீங்கள் பயன்படுத்துகின்ற பால் தாய்ப்பாலாக இருக்கட்டும் பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பசுப்பாலாக இருக்கலாம் ஆட்டுப்பாலாக இருக்கலாம் எருமைப்பாலாக இருக்கலாம் அதனுடைய உற்பத்தி பொருட்களில் காணப்படுகிறது இப்போ பால் உற்பத்தி பொருட்கள் என்றால் நீங்கள் கிரேட் நாய்கிற முதலாவது பாடத்திலே படிச்சுட்டு வந்துடுவீங்க நுண்ணங்கிகள்ட தொழில்நுட்பத்தில் பாலில் இருந்து பால் உற்பத்தி பொருட்கள் என்னென்னு படித்தீங்க நுண்ணங்கிகள் தாக்கத்தினால் நாங்கள் என்ன எல்லாம் தயாரிக்கிறோம் தயிர் செய்கிறோம் பட்டர் செய்கிறோம் சீஸ் தயாரிக்கிறோம் இவைகள் பால் உற்பத்தி பொருட்கள் பால் உற்பத்தி பொருட்கள் இனிக்குதா இல்லை அப்போ இந்த கெலக்டோஸில் இனிப்பு சுவை இருக்கா இல்லை என்றும் சொல்ல அது ஃப்ரக்டோஸ் மாதிரி இனிக்கிறதாயும் இல்லை அப்போ எப்படி சொல்லுவோம் குறைவாக இருக்குது யாரும் பால் குடித்து இனிக்குன்னு சொல்லுவாங்களே சிலர் பாலுக்கு சீனி போட்டு குடிப்பாங்க அப்படி இல்லை பட்டரில் இனிப்புச்சுவை இருக்கா இல்லை அது பால் உற்பத்தி பொருள் பட்டர் சீஸ் என்பன பால் உற்பத்தி பொருட்கள் அவற்றில் கெலக்டோஸ் அதிகமாக இருக்கிறது இப்போ கெலக்டோஸ் வந்து இனிப்பு சுவை அற்றவை கெல இனிப்பு சுவை அதில் இல்லை அப்படி இருந்தாலும் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அடுத்து லக்டோஸ் சமிபாடடைந்து லக்டோஸ் என்பது பால் வெள்ளம் நாங்கள் உண்கின்ற பால் உணவுப் பொருட்கள் குடிக்கிற பால் சமிபாடடைவதால் கெலக்டோஸ் உருவாகிறது அப்போ கெலக்டோஸ் என்பது ஒரு சக்கரைட்டா இரு சக்கரைட்டா ஒரு சக்கரைட்டு மூளை குடி சுத்திரம் என்ன சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் இவ்வளோ நாங்கள் இந்த ஒரு சக்கரைட்டு பற்றி பார்த்தோம் சரியா இதுக்கு ஒரு ஆய்வு கூட சோதனை உண்டாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு சக்கரைட்டுக்கு ஒரு சக்கரைட்டுக்கு உதாரணம் மூணும் தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த முதலாவது பாடம் நாங்கள் உயிர் உயிரரசாயன அடிப்படை கொஞ்சம் திருப்பி திருப்பி படிச்சாதான் எங்களோட ஞாபகத்தில் இருக்கும் இலவான பாடம் இந்த குளுக்கோஸை இது குளுக்கோஸ் தான் என்று எப்படி சோதிப்பது அதற்குரிய காணொளி ஒன்றை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அதை சூடாக்க வேண்டிய தேவை இருப்பதனால் நாங்கள் அதனை ஏற்கனவே செய்து வச்சிருக்கிறோம் அந்த காணொலியை இப்பொழுது பார்ப்போம் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் குளுக்கோஸ் பயன்படுத்த வேண்டும் இப்போ குளுக்கோஸ் நாங்கள் கடையிலிருந்து வாங்க வேணும் இப்பொழுது அந்த காணொலியை பார்ப்போம் குளுக்கோஸ் ஒரு சக்கரக்கான சோதனையை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் நமது ஆய்வுக்கூடத்தில் இருந்து எடுக்கப்பட்டவை அதாவது குளுக்கோஸு அடுத்து பெனடிக்டின் சோதனைப் பொருள் கரைப்பதற்கு தேவையான நீர் பரிசோதனை குழாய்கள் வென்சன் சுடரடுப்பு முக்காடி கம்பி விலை மூகவையில் நீர் சூடாகி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் குளுக்கோஸ் கரைசல் ஒன்றை தயாரிப்போம் அதற்காக பரிசோதனை குழாயில் நாங்கள் சிறிதளவு குளுக்கோஸை எடுக்கின்றோம் குளுக்கோஸு ஒரு சக்கரை சி டுவெல் ஓ சிக்ஸ் என்பதனுடைய மூலக்கூறு என்று கற்றுள்ளீர்கள் இப்பொழுது நாங்கள் அதற்கு நீர் சேர்த்து குளுக்கோஸு கரைசலை தயாரிக்கிறோம் குளுக்கோஸுக்கு நீர் சேர்த்த பின் அதனை சிறிதளவு குடுக்கினால் அது உடனேயே கரைந்து விடுகிறது இப்பொழுது இக்கடைசருக்கு நாங்கள் சிறிதளவு பெனடிக்டின் சோதனை பொருளை சேர்க்கின்றோம் பெனடிக் சோதனை பொருள் நிறம் நீளம் என்பது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு மென்னீல நிறமான சோதனை பொருள் சில துளிகள் பெனடிக்கின் சோதனை பொருள் சேர்த்துள்ளது இதனை சூடாக்குவதற்காக நாங்கள் கைப்பிடி ஒன்றை பயன்படுத்துகின்றோம் இப்போ கைப்படியில் இதனை நாங்கள் சரியாக பெருக்கமாக பொருத்திய பின்பு உள்ள முகவையில் விளைவித்து சூடாகும் இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் வெனனிகின் சோதனை பொருளான நிறத்தை பார்க்கிறீர்கள் சூடாக்கும் பொழுது ஏற்படும் நிற மாற்றங்களை கவனிக்கும் இந்த சோதனை குழாயின் மேற்பகுதியில் அந்த நிறமாட்டம் ஏற்பட்டுள்ளது பச்சை நிறம் ஒன்று தோன்றியுள்ளது பச்சை நிறம் தோன்றியுள்ளதை நீங்கள் கவனிக்கின்றீர்கள் நான் அதனை கலக்கும் பொழுது அந்த கரைசலூடாக அந்த நிறம் செல்கின்றது இக்கரைசலை நாங்கள் மேலும் சூடாக்கும் பொழுது ஏற்படும் நிறம் பச்சை நிறத்திலிருந்து இப்பொழுது பசிய மஞ்சள் நிறமாக மாறுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பசிய மஞ்சள் நிறம் அது மஞ்சள் நிறம் அல்ல பச்சல் நிறத்திலிருந்து அடுத்த நிலைக்கு சென்றுள்ளது அது பசிய மஞ்சள் நிறம் மேலும் நாங்கள் இதனை சூடாக்குகின்றோம் அப்போது நீங்கள் சிறிதளவு அளவு நிறத்தை அவதானிக்கக்கூடியதாக இப்போ பச்சை பசிய மஞ்சள் செம்மஞ்சள் நிறத்துக்கு வந்துள்ளது இந்த நிற அடிப்படையிலேயே இச்சோதனை முடிவுகள் பெறப்படுவதனால் இதில் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியுள்ளது நாங்கள் உதாரணத்துக்கு குளுக்கோஸை மா உணவு மாதிரியாக எடுத்திருந்தோம் அதற்கு நீர்க்கரைசலாக தயாரிக்கப்பட்டு அதன் பின் பெரடிக் சோதனை பொருள் சேர்க்கப்பட்டு சூடான நீருள்ள முகவை இப்பரிசோதனைக்குழாய வைத்து சூடாக்குகிறோம் மேலும் நாங்கள் சூடாக்கும் பொழுது சம்மஞ்சல் நிறமானது சங்கட்டிச் சிவப்பு நிறமாக மாறும் இவ்வாறான அவதானங்களை நீங்கள் வேறு உணவுப் பொருட்களில் அவதானிக்க முடியாது எனவே இச்சோதனையிலிருந்து இந்த அவதானங்களிலிருந்தும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு யாதெனில் நாம் எடுத்த உணவுப் பொருளானது ஒரு சர்க்கரைட்டு எடுத்த உணவுப் பொருளானது ஒரு ஒரு சர்க்கரைட்டு அதாவது குளுக்கோஸ் இதனை நேரடியாகவும் சூடாக்கலாம் ஆனால் அதனால் பரிசோதனை குழாயின் எல்லா பகுதிகளுக்கும் வெப்பம் கிடைப்பது சிரமமாக இருக்கும் நீர்த்தாளி வைத்து சூடாக்கப்படும் பொழுது சோதனை குழாயின் எல்லா பகுதிகளுக்கும் சமமாக வெப்பம் கிடைப்பதனால் தாக்கம் சீராகவும் நிறமாற்றம் சீராகவும் ஏற்படுவதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது இச்சோதனையில் நீங்கள் அவதானிக்க கூடியது செம்மஞ்சள் நிறம் செங்கட்டி சிவப்பு நிறத்துக்கு மாறுகின்றது இப்பொழுது நாங்கள் பார்த்த சோதனையினுடைய படிமுறைகள் இங்கே தரப்பட்டுள்ளது அதாவது சோதனை குழாயில் குளுக்கோஸ் எடுத்து நாங்கள் குளுக்கோஸ் கரைசலை தயாரித்திருக்கிறோம் பெனடிக்டிங் சோதனைப் பொருளை சேர்த்து நேராக நாங்கள் சூடாக்கவில்லை கொதிநீர் உள்ள பாத்திரத்தில் அதாவது அந்த பென்சன் சுடரெடுப்பினால் முகவையில் நீர் எடுக்கப்பட்டு அதிலே சூடாக்கி நாங்கள் அந்த பரிசோதனைக்குள்ளையாய் சூடாக்க வேண்டும் நாங்கள் பரிசோதனைக்கு முன் எவ்வாறு தயார்படுத்தலை மேற்கொண்டுள்ளிருந்தோம் என்பதை இங்கே நீங்கள் பார்க்கலாம் தேவையான பொருட்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம் அதாவது குளுக்கோஸ் பெனடிக்டிங் சோதனைப் பொருள் எங்களிடம் ஃபீலிங்கின் கரைசலும் இருந்தது எனவே ஃபீலிங் கரசல் பாவிப்பதான் இரண்டு வேணும் பிள்ளைகளை ஃபீலிங்கின் ஏ ஃபீலிங்கின் பி என இரண்டு பொருட்கள் வேண்டும் எல்லாம் எங்களிடம் இருந்தது ஆனால் நாங்கள் பெனடிக்டே வச்சு இந்த பரிசோதனை செய்திருக்கிறோம் மற்றது பரிசோதனைக்குரிய தாங்கி தேவையான பரிசோதனை குழாய்கள் கைப்பிடி என்றால் சூடாக்குவதற்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக கைப்பிடி கரண்டி என்பன மற்றது முகவை முகவையில் நீர் பென்சன் சுடரடுப்பு என்பன பயன்படுத்தி நாங்கள் இந்த படுத்தலை மேற்கொண்டிருந்தோம் இப்பொழுது அவதானத்தை மீண்டும் உங்களுக்கு காட்டுகிறோம் இறுதி அவதானத்தை அங்கு வச்சிருக்கிறோம் அதாவது சோ குளுக்கோஸுக்கான சோதனை என்ற இறுதியில் எங்களுக்கு தோன்றிய நிறம் இப்பொழுது நீங்கள் பார்த்த காணொலியிலிருந்து கடைசியாக நாங்கள் பார்த்தது ஒரு படமாக்கி வச்சிருக்கிறோம் என்றால் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்துவதற்காக அது மட்டுமல்ல தொடர் அவதானிப்புகளுக்கு கடினமாக இருந்தது ஏனென்றால் தொடர்ந்து நிறம் மாறிக்கொண்டே இருந்தபடியால் அதனை அவதானிப்பது சிரமமாக இருந்திருக்கலாம் முதல்ல நாங்கள் பெனடிக்டிங் சோதனைப் பொருள் மென்னீல நிறமாக காணப்படும் அதனை சற்று சூடாக்கும் பொழுது பசிய மஞ்சள் நிறத்துக்கு மாறும் இது ஒரே சோதனையைத்தான் நாலு நேர்களாக நாங்கள் காட்டுகிறோம் பசிய மஞ்சள் நிறமாக மாறும் மேலும் சூடாக்கப்படும் பொழுது செம்மஞ்சள் நிறமாக மாறும் அதிகமாக சூடாக்கப்படும் பொழுது இறுதியில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவை கொடுக்கிறது இதுவே ஒரு சக்கரைட்டு குளுக்கோஸ் உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறோம் ஆனால் குளுக்கோஸ் தவிர ஏனைய ஒரு சக்கரைட்டுகளுக்கும் இவ்வாறு தான் எங்களுக்கு அவதானங்கள் புறப்படும் ஆகவே இரு சக்கரைட்டுகள் பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பு பார்ப்போம் ஆனால் பிள்ளைகளே இப்பொழுது நாங்கள் பார்த்த பரிசோதனை குளுக்கோஸ் அதாவது ஒரு சக்கரைட்டுக்கான சோதனை இப்பொழுது நீங்கள் பார்த்த காணொலிகளையும் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ளவற்றை மீண்டும் நீங்கள் கற்று இவற்றை ஞாபகப்படுத்தி அடுத்து நாங்கள் இரு சக்கர தொடர்பான பரிசோதனைகள் செய்ய இருக்கின்றோம் மாப்பொருள் சோதனைகள் செய்ய இருக்கின்றோம் கொழுப்பு லிப்பிட்டுகளுக்கு சோதனைகள் செய்ய இருக்கின்றோம் அவை அடுத்த வகுப்பில் தொடரும் எனவே இந்த கல்வி இந்த நிக ஒளிபரப்புக்கு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு இதற்குரிய வாய்ப்புகளை வழங்கிய தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் ரூபவாயினி கூட்டுத்தாகனம் யாவற்றுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் இந்து கல்லூரியிலிருந்து வேணிலான் நன்றி வணக்கம்